இவன் பாத்துங்க சிக்கனே சாப்பிட மாட்டான், வெஜ்ஜு சும்மா என் கூட வந்திருக்கான். அப்படிதான் சொல்லுவேன், ஆனா லெக் பீஸ் எனக்கு தான். பாத்தீங்களா விசக்கிருமே, இவர் தான் நம்ம கேமராமேன். பார்த்துங்க எதுக்கடா இப்போ இந்த இன்ட்ரோன்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கேன். சரி மீட் பண்ணிட்டு அப்படியே சும்மா இருக்கக்கூடாது, எங்கேயாவது கும்பலாக போய் எதாவது சமைச்சு சாப்பிட்லாமேன்னு அப்படியே கிளம்பி வந்தோங்க. இதாங்க கேப்பர் மலை. கேப்பர் மலை போய் முந்திரி சிக்கன் செய்யலான்னு வந்தோம். கடைசியில் முந்திரி சிக்கனே இன்னும் ஆரம்பிக்கலையா, இப்போ தான் எல்லாம் பூ வச்சிருக்கு. இந்த ஆளே இல்லாத காட்டில் இந்த சிக்கனை புறா கழுவுறது தண்ணிக்கு எங்கடா போகுதுன்னு யோசனை வந்தேங்க. நல்ல வேலைங்க கவர்மெண்ட்டு நமக்காக இவ்வளோ பெரிய தண்ணி டேங்க் கட்டி வச்சுக்கிறாங்க. அப்படியே உள்ளே புந்து ஓசை கன் பண்ணி தண்ணி நல்லா ஜல ஜலன்னு அடிச்சு நமக்கு தேவையில்லாத பார்ட்ஸ்லாம் பிச்சு எரிஞ்சிட்டு அந்த கோழியை வாஷ் பண்ணுற பேரில் போட்டு ஒரு அழுக்கு ஒரு குழுக்குன்னு முறுக்கு முறுக்கு முறுக்கி அதை துவச்சி எடுத்துட்டாங்க. அப்பாடி ஒரு வழியாக சிக்கனை வாஷ் பண்ணி வச்சிடறானே, அந்த சிக்கனை எடுத்துன்னு இது எங்கடா சமைக்கிறது, எங்கே பார்த்தாலும் வெயில் கொளுத்துதேன்னு அப்படியே ஒரு தாழ்ந்தோப்புகளை பூந்தங்க. கடைசியில் அங்கே ஒரு ஒத்த பணம் வரும், என்ன யாருமே கண்டுக்க மாட்டாங்கன்னு ரொம்ப சோகமாக இருந்துச்சுங்க. ஏன் கவலைப்படுற ஏதோ வரோன்ட்டு நாங்கள் டீம் அங்கே போயிட்டேங்க. இங்கே தான் நம்ம சமைக்க போகிறோன்னு லொக்கேஷனை பசங்கிட்ட காமிச்சேன், அவ்வளோ ஓகே சொல்லிட்டானுங்க. அப்புறோட வெயிட்டிங்கன்னு அங்கே இருக்க கழியும் கல்லையும் வச்சு இந்த சிக்கனை கிரில் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேங்க. இதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற பெரிய வேலையே இந்த தந்தூரிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணுறது தாங்க. சரி வாங்க அதை ஒழுங்காக சொதப்பாமல் ரெடி பண்ணுவோம். வாயின் வந்த கருவேப்பில்லை கொத்தமல்லி புதினானு அதில் இருக்க இலையெல்லாம் அப்படியே தனித்தனியாக பிச்சு அப்படி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிறவனை கூட்டு, டேய் வாடா வந்து பச்சை மிளகாவை கட் பண்ணுறா சொன்னவொன்னே. ஏன் மச்சா நீயே கட் பண்ணுற மாட்டியான்றான். டேய் அப்போ லெக் பீஸ் நானே சாப்பிட்றேன் சொன்னோன்னே, எப்படி வந்து கட் பண்ணுற பத்தியில வேகமா. எதுக்கடா இப்போ கேக்க பக்கம் சிரிக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் பச்சை மிளகாவெல்லாம் கட் பண்ணிட்டு கையை வாஷ் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக பாத்ரூமில் போயிட்டு இருக்காப்புல, அதுக்கப்புறம் நடந்த கூத்த சொன்னாப்புல, அதனால தான் அந்த சிரிப்பு. எரிச்சல் நிற்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆச்சாங்க. மஞ்சள் தேய்ச்சி வச்சுருந்த சிக்கனை அப்படியே மலை மலைன்னு கொஞ்சம் ஃப்ரெஷ் வாட்டரில் குளிப்பாட்டி அப்படி தூக்கி கொஞ்சம் ஓரமாக வச்சோங்க. வச்சுட்டு அப்படியே தந்தூரிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண ஆரம்பிச்சோங்க. அப்படியே கொஞ்சமாக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பரு, அப்புறம் வீட்டிலேருந்து கொண்டு வந்த மிளகாத்தூள் வேறு போட்டோம், எடுத்துகிட்டு வந்துட்டு மெயின் போட்டோம். அதுக்கப்புறம் கரம் மசாலா, அப்புறம் திரும்பியும் பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இப்படி எல்லாத்தையும் அப்படியே ஊற்றிட்டு லாஸ்ட்டாக அந்த தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. நமக்கு இல்லனா இருக்கும் லெக்கு சேர்த்து கட்டுறது எங்கிட்ட கட்டுக்கம்பி எதுவும் இல்லை, ஸோ அங்கிருந்து ஒரு பில்லை பிடிங்கி அப்படியே அதையே கயிறு மாதிரி ஆக்கி கட்டிட்டோங்க. பாட்டி பக்காவாக வரேண்ணே அடுத்த வாரம் பிளான் போட்டு. ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, வெறி பாருங்க அம்பு போகிறது பண்ணுறான் ரெடி. இங்கே என்னடா மேலே இன்னும் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, கோழி நான் போட்டு முறுக்கின முறுக்கில் ரெண்டு துண்டாயிடுச்சு, அதான் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு மரக்குச்சி எடுத்து ஜாயின் பண்ணி நான் சொல்லி வச்சிருக்கேன். ஒரு வழியாக அந்த பனைமரத்தோட உதவியால் அதை சுற்றி கிடந்த பணம் பூ, அந்த மட்டை, அது சுற்றி கிடந்த செத்தனு எல்லாத்தையும் வச்சு ஓரளவுக்கு ஃபயர் ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ கோழி தூக்கி வச்சு கிரில் பண்ண வேண்டியதான். நெருப்பு அந்த பக்கம் அடிக்குது அப்படி இன்னும் தள்ளுற பின்னாடி இங்க வந்து அதான் சொல்றேன். அருமையா இருந்திருக்கு.
ஸ்பெஷலாக பாருங்க. கேவலம் இந்த குழிக்க சொல்ல மாட்டேன், இந்த குழிக்காக ஒன்று ரத்தம் செஞ்சுட்டேங்க. எப்படிங்க இருக்கு? அப்படியே அந்த சிக்கனை ஆளுக்கு ஒரு பீஸா பிச்சு எடுத்து பிரிச்சு மேஞ்சிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. டேஸ்ட் கொஞ்சம் சுமார் தான், பட் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டதுனால எங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அப்படியே மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டிங்கன்னா இந்த சிக்கனெல்லாம் விட எனக்கு அது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ லவ் யூ ஆல், பை பாய்.